வணக்கம். இப்போ நாம க்ரூட் ஆயில்ல 1 மினிட் சார்ட் பார்க்குறோம். இன்னைக்கு டே பார்த்தீங்கன்னா March 22, டைம் பார்த்தீங்கன்னா ஒரு 11:56 ஆகுது. இப்போ நமக்கு ஒரு செல் கால் வந்து ஜெனரேட் ஆயிருக்கு, அதனால நமக்கு ரெட் கலர்ல கேண்டில் ஓப்பன் ஆயிட்டு நீங்க இப்போ க்ரூட் ஆயில செல் பண்ணலாம், 8640 செல் பண்ணுங்கன்னு வந்திருக்கு. இந்த சார்ட்ல இந்த மாதிரி ஒவ்வொரு நாளும் அந்த கேண்டலினுடைய மூவ்மெண்ட் அனலைஸ் பண்ணிட்டு எந்த சைடு வந்து வருதோ அதை பிரேக் அவுட்டை வச்சுட்டு நமக்கு கால்ஸ் வந்து ஜென்ரேட் பண்ணோம். இன்னைக்கு மார்க்கெட் ஓப்பனிங் பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு ஹியூஜான ஒரு கேப் அப், அந்த கேப் அப்னுடைய கண்டினியூஷனா நமக்கு மார்க்கெட் பார்த்தீங்கன்னா அப்படியே டிராவல் ஆகிட்டே வந்தது. இப்போ ஒரு 11:55 தான் பார்த்தீங்கன்னா ஒரு செல் கால் வந்து ஜென்ரேட் ஆயிருக்கு. நம்ம எவ்ரிடே வந்து ரொம்ப மெயினாக ஃபோக்கஸ் பண்ணுறது ஒரு ஆஃப்டர்நூன் மார்க்கெட், ஒரு 12 PM அப்புறம் என்ன மாதிரி கால் வந்து ஜெனரேட் ஆகுன்றது தான் ரொம்ப மெயினாக ஃபோக்கஸ் பண்ணுவோம். இது கரெக்டாக அந்த 12 PM கிட்ட ஒரு கால் வந்துச்சு, அதனால் இந்த கால் ஷோ பண்ணுறோம். 12 PM அப்புறமும் என்ன கால் வருதுன்றதையும் பார்க்கலாம். மேக்ஸிமம் இல்லை கால்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வருது அப்படின்னா இப்போ கரண்ட்டில் பை கால்னா நெக்ஸ்ட்டு செல் கால் வரும், கரண்ட்டில் செல் கால்னா நெக்ஸ்ட்டு பை கால் தான் வரும். ஸோ உங்களுக்கு ஆப்போசிட் கால்ஸ் மட்டும்தான் ஜென்ரேட் ஆகும். ஸோ இப்போதைக்கு நமக்கு ஒரு செல் கால் ஜென்ரேட் ஆயிருக்கு, 8640 செல் பண்ணலாம்னு சொல்லிட்டு. இதில் அப்படியே கீழே ரெண்டு ரெட் கலர் ஸ்ட்ரைட் லைன்ஸ் இருக்குல்ல, அதான் ஃபர்ஸ்ட் டாரட்குரிய லைன் அண்ட் செகண்ட் டாரட்குரிய லைன். மேலே இருக்க லைன் பார்த்தீங்கன்னா லாஸ்ட் கண்ட்ரோல் பண்ணுறக்காண்டி ஸ்டாப் லாஸ் லைன். ஃபர்ஸ்ட் டாரட் பார்த்தீங்கன்னா 8618.14 இருக்குது, ஒரு 22 பாயிண்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா டிஃபரன்ஸ் இருக்குது. நாம் இப்போ வந்து இந்த 22 பாயிண்ட் அச்சீவ் பண்ணுதான், ஸோ டார்கெட் 1 பிரேக் அவுட் பண்ணுதான்றது தான் வெயிட் பண்ணி பார்க்க போகிறோம். அதுக்கப்புறம் 12 PM அப்புறம் என்ன கால் வருது, அதாவது பை கால் தான் வரும். ஸோ கால் எப்படி வருதுன்றதையும் வெயிட் பண்ணி பார்க்கலாம். கால் ஜென்ரேட் ஆகிட்டு ஒரு 5 மினிட்ஸ் கழிச்சு இப்போ தான் மார்க்கெட் பார்த்தீங்க அப்படின்னா கொஞ்சம் டவுன் சைடில் வந்து இறங்க ஆரம்பிச்சிருக்கு. ஸோ நமக்கு வந்து செல் கால் ஜென்ரேட் ஆன ஃபர்ஸ்ட் கேண்டில் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு லோ வந்துச்சு, அந்த லோவை இப்போ 5th கேண்டில் ஒரு 12 PM கேண்டில் தான் வந்து பிரேக் அவுட் பண்ணுது. மார்க்கெட் பாருங்கள், 12 PM ஆனோன்னா டக்குன்னு ஒரு ஹெவி மூவ்மெண்ட் வந்து கொடுத்துருக்கு. 8640 வந்த செல் கால் பார்த்தீங்கன்னா இப்போ 8621 வரைக்கும் டவுன் சைடில் இறங்கியிருக்கு. ஒரு சிங்கிள் கேண்டிலாகவே பார்த்தீங்கன்னா 20 பாயிண்ட் மூவ்மெண்ட் வந்து கிடச்சிருக்கு. பட் இப்போ நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்க அப்படின்னா நியூவாக ஒரு கேண்டில் ஓப்பன் ஆயிருக்கு, இன்னும் நமக்கு டார்கெட் 1 வந்து பார்த்தீங்க அப்படின்னா பிரேக் அவுட். 6th கேண்டில் பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு வந்து டார்கெட் 1 கிட்டக்க வந்து இப்போ ஃபர்ஸ்ட் டாரெட்டாக பிரேக் அவுட் பண்ணி 8618 வந்துருக்கு. 22 பாயிண்ட் பார்த்தீங்க அப்படின்னா மூவ்மெண்ட் வந்து கிடச்சிருக்கு. மார்க்கெட் பார்த்தீங்கன்னா அதுக்கப்புறம் கண்டினியூஸாக டவுன் சைடில் இறங்கிக்கிட்டே இருந்துச்சு, 8200 ரேஞ்ச் வரைக்கும் டவுன் தான். ஒரு 400 பாயிண்ட் மேலே பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு வந்து டவுன் சைட் மார்க்கெட் ஏதாவே தான் இருந்துச்சு. இப்போ ஒரு 330 ஈக்விட்டி மார்க்கெட் முடிஞ்சதுக்கப்புறம் மார்க்கெட் பாருங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக ஸ்லோவாக ரெக்கவரி கொடுக்குது. ஸோ அப்படி நம்ம கொடுத்த ரெக்கவரியில் ஒரு பை கால் 8297 பை பண்ணலான்னு. ஸோ இப்போ நீங்கள் க்ரூட் ஆயில் பை பண்ணிக்கலாம். அடுத்து மேலே ரெண்டு கிரீன் கலர் ஸ்ட்ரைட் லைன் இருக்குல்ல, அதான் ஃபர்ஸ்ட் டாரட் செகண்ட் டாரட் லைன். கீழே இருக்க ரெட் கலர் லைன் பார்த்தீங்கன்னா ஸ்டாப் லாஸ் லைன். ஸோ இந்த மாதிரி மார்க்கெட்டில் இந்த கேண்டில்ஸ்னுடைய மூவ்மெண்ட்டை அனலைஸ் பண்ணி எப்போலாம் இந்த கேண்டில்ஸ்னுடைய மூவ்மெண்ட் வந்து பிரேக் அவுட் கொடுக்குதோ அப்போலாம் நமக்கு கால்ஸ் வந்து ஜென்ரேட் பண்ணும். நமக்கு மேலே பிரேக் அவுட் கிடச்சா பை காலாகவும், கீழே பிரேக் அவுட் கிடச்சா செல் காலாகவும் வந்து ஜென்ரேட் ஆகும். கால் வரும்போது கேண்டில்னுடைய கலர் பார்த்தீங்கன்னா அப்படியே மார்க்கெட்னுடைய ட்ரெண்டுக்கு ஏற்ற மாதிரியே ஃபிக்ஸ் பண்ணியிருக்கோம். மார்க்கெட்டில் ரெண்டே ட்ரெண்ட் தான், ஒன்று பை ட்ரெண்ட், இன்னொன்று செல் ட்ரெண்ட். ஸோ பை ட்ரெண்ட்னா க்ரீன் கலரில் வர மாதிரியும், செல் ட்ரெண்ட்னா ரெட் கலரில் ஓப்பன் ஆகிற மாதிரியும் நாங்கள் செட் பண்ணியே வச்சுருக்கோம். அப்படி நம்ம கிடச்ச பைசல் கால்ஸ்னுடைய மூவ்மெண்ட் அதை நம்ம இப்போ வந்து பார்த்தோம். பை காலும் பாருங்கள், நம்ம பேசிட்டு இருந்த இந்த 1 மினிட் கேப்லேயே வந்து ஃபர்ஸ்ட் ஆரட்டாக பிரேக் அவுட் பண்ணியிருக்கு. ஒரு 21 பாயிண்ட் மூவ்மெண்ட் வந்து ஜஸ்ட் ஒரு 1 மினிட்லேயே வந்து கிடச்சிருக்கு. ஸோ இந்த மாதிரி தான் இந்த சார்ட்டில் இன்றைக்கி நமக்கு ஒரு 12 PM அப்புறம் கிடச்ச காலும் சக்ஸஸ்ஃபுல்லாக இருந்திருக்கு. உங்களுக்கு இந்த சார்ட் வேணும், இந்த சார்ட்டை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா வாட்ஸ்அப்பில் ஹைன்னு ஒரு மெசேஜ் அனுப்புங்க, டீட்டெயில்ஸ் நாங்கள் சென்ட் பண்ணுறோம். பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கலாம். மார்க்கெட் நமக்கு இங்கே தான் வந்து கேப் அப்பில் ஓப்பன் ஆச்சு. March 22 ஓப்பன் ஆனதுலேருந்து அப்படியே அந்த 8600 ரேஞ்சிலேயே ட்ரேடிங் போச்சு. அதுக்கப்புறம் தான் நமக்கு செல் கால் 11:55 வந்தது. நம்ம பார்த்தோம் ஓப்பனிங்கில் ஃபர்ஸ்ட் டாரட் அச்சீவ் பண்ணுச்சு. அதுக்கப்புறம் கண்டினியூஸ் டவுன் தான், 8200 ரேஞ்ச் வந்துச்சு. அதுக்கப்புறம் 330 பாருங்கள், நமக்கு வந்து மார்க்கெட் ரெக்கவரி, ரெக்கவரியில் பை கால். ஸோ இதான் வந்து இன்னைக்கு நமக்கு இப்போ வரைக்கும் நடந்த ஃபுல் டே மார்க்கெட் மூவ்மெண்ட் அனாலிசிஸ். சப்ஸ்கிரைப் பண்ணிக்கணும்னா வாட்ஸ்அப்பில் ஹைன் மெசேஜ் அனுப்புங்க. தேங்க்யூ.